வெல்கம் டு அணுவின் உலகம். இந்த வாரம் வந்து ஸ்ருதிக்கு ஃபெப்ரவரி பிரேக். ஸோ ஒரு வாரம் ஸ்கூல் லீவு, ஏன்னா இங்கே பயங்கர குளிராக இருக்குது, அதனால வந்து ஒரு 1 week லீவ் விடுவாங்க. ஸோ லீவுனாலே பசங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இங்கே பாஸ்டன் செம்ம குளிர் இல்லையா, அதனால நம்ம வந்து இன்றைக்கி ஒரு இன்டோர் பிளேஸ்க்கு போய் நல்லா வந்து பிள்ளைங்க விளையாட போகிறாங்க. ஸோ உங்களையும் வந்து நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா ஆல்டிடியூட் ட்ராம்பலின் பார்க். ட்ராம்பலின் பார்க்னா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லா குதிச்சு குதிச்சு விளையாடுற இடம். ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து சூப்பர் ஹாப்பியாக இருக்கும், பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இங்கே நல்லா விளையாடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஊரில், குளிரான ஊரில் நம்ம இருக்கும்போது நிறைய இன்டோர் பிளேசஸ் தாங்க நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இன்டோர் பிளேசஸே வந்து நிறைய இருக்குது, வெரைட்டி ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து இந்த ஆல்டிடியூட் ட்ராம்பலின் பார்க். ஸோ இங்கே வந்து நிறைய வித்தியாசமான ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதாவது டாட்ஜ் பால் இருக்குது, ராக் கிளைம்பிங் இருக்குது, ஃபோம் பிட் இருக்குது, அது மாதிரி வந்து நல்லா பிள்ளைங்க நல்லா குதிச்சு விளையாடுற இடமும் இருக்குது. ஸோ எங்கேனாலும் போய் விளையாடலாம். டைமிங் வந்து 1 hour ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க, 90 minutes ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க, 2 hours வச்சுருப்பாங்க. அப்புறம் ஃபேமிலி ப்ரைஸ் இருக்குங்க, எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நான் என்ன செலக்ட் பண்ணேன் அப்படின்னா 1.5 hour ஜம்ப், அது நான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா அதுக்கு மேலே பசங்க டயர்ட் ஆகிடுவாங்கங்க. ஸோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க வந்து சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறாங்க, நானும் வந்து உங்களுக்கு இந்த இடத்த சுற்றி காமிக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல, இந்த பாஸ்டன் இந்த மாதிரி இடத்துலலாம் பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த குளிர் நேரத்தில் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது, நான் ஒவ்வொரு இடம் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த ட்ராம்பலின் பார்க் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லணும், நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இன்னொருத்தவங்களை முட்டிடக்கூடாது, நீங்கள் குதிக்கும் போது அடுத்தவங்களை வந்து இடிக்காமல் பார்த்துக்கணும், டேக் டர்ன்ஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லணும். ஸோ இந்த வாரம் வந்து நமக்கு ஃபெப்ரவரி பிரேக்னால நிறைய பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து நல்ல ஒரு 3:30 அந்த டைமில் தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது. ஸோ பாருங்கள், நல்லா வந்து குதிச்சா நல்லா மேலே எம்பி எம்பி குதிக்க வேண்டியதான், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து எங்கள் பாப்பா ஜிம்னாஸ்டிக்ஸ் போகிறதுனால அவளோட ட்ரிக்ஸ் எல்லாம் அவள் வந்து காமிக்கலாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸுமே அது மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவளுக்கு வந்து எப்போனாலும் கேட்பான், அம்மா நே ட்ராம்பலின் பார்க் கூப்பிட்டு போகும்பா, எங்களுக்கு தான் போர் அடிக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்தோம்னா நம்ம வந்து ஒரு 1.5 hours பிளான்டாக வரணுங்க, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துகிட்டு வந்துடணும். நான் வந்து கொஞ்சம் நிறைய எழுதுகிற வேலை இருந்துச்சு, ரைட்டிங் ஒர்க் இருந்தது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே தான் ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பாப்பா ஒரு இப்போ வந்து ஜம்ப் பண்ணுறா பாருங்கள், அது வந்து அவளோட ஜிம்னாஸ்டிக்ஸ் ரொட்டீன் காமிக்கிறா. ஸோ பாருங்கள், இந்த இடத்துல வந்து அந்த நடுவில் பார் இல்லாமல் நீளமாக கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த மாதிரி நல்லா ட்ரிக்ஸ் எல்லாம் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ராக் வால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா கிளைம், ராக் கிளைம் பண்ணுறது. ஸோ இதுவுமே எவ்வளோ நேரம் குதிக்க முடியும்ல பிள்ளைங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னு இந்த இடத்துல நிறைய இருக்குது வித்தியாசமாக விளையாடுறதுக்கு. அதில் வந்து ஒன்று ராக் கிளைம்பிங்கு. ஸோ ராக் கிளைம்பிங்குமே வந்து உங்களுக்கு நல்லா பார்த்து காலை வச்சு ஏறணும். இங்கே ஸ்ருதி வந்து ஏறிட்டுருக்கா பாருங்கள். ஸோ அதோட வந்து இந்த இடத்துக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு சாக்ஸ் கொடுப்பாங்கங்க, அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ஃபுல் ட்ராம்பலின் பார்க்குக்கும். ஏன்னா அந்த சாக்ஸ் போடலன்னா இந்த இடத்துல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்கணும், அங்கே $3.50 சாக்ஸ் விற்கும். நாங்கள் இங்கே அடிக்கடி வர்றதுனால அந்த சாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது, அதனால நான் முந்த வாங்கினதே எடுத்துகிட்டு வந்துட்டா பாப்பா. ஸோ இங்கே வந்து கிளைம் பண்ணிகிட்ருக்கா பாருங்கள். ஸோ கை வந்து பார்த்து பார்த்து தான் அந்த இடத்துல வச்சு பார்த்து கிளைம் பண்ணணும். ஸோ ஓரளவுக்கு போனால், ஒரு சைடு ஃபுல்லுக்கு போனால் அதுக்கப்புறம் அவளுக்கு பொறுமை போயிடுச்சு, குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டா பார்த்திங்கன்னா அடிபடாமல் இருக்கிறதுக்கு அழகாக அந்த ஃபோம் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த இடம் வந்து ஃபோம் பிட்டுன்னே வச்சுருக்காங்க, நம்ம ஓடி போய் அந்த ஃபோம் பிட்டுக்குள்ளே குதிக்க வேண்டிதான். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி குதிக்கிறது. நான் ஒரு நாள் இந்த இதெல்லாம் இடத்துலலாம் நான் போனது இல்லைங்க, பிள்ளைங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள் எப்படி அழகாக குதிக்குதுன்னு. ஸோ நான் உங்கள் வீட்டு பிள்ளைங்க வந்து நல்லா ஆக்டிவாக இதாக பிரிஸ்காக இருக்கிற பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி இடத்துக்கு தாங்க கூட்டிகிட்டு போகணும். எனர்ஜெட்டிக்காக பிள்ளைங்க ஹாப்பியாக விளையாடுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இன்டோர் ஆப்ஷன்ஸு. இங்கே வந்து பர்த்டே பார்ட்டியுமே வந்து நல்லா பண்ணுவாங்கங்க. நான் ஒரு தடவை ஸ்ருதிக்கு இங்கே பர்த்டே பார்ட்டி கொண்டாடியிருக்கேன். ஏன்னா வின்டர் டைமில் பார்ட்டிலாம் பண்ணால் வீட்டில் எல்லாரையும் கூப்பிட முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 10-12 பேர் நம்ம கூப்பிடலாம். அழகாக வந்து பார்ட்டி ரூம்
ரூம் வச்சுருக்காங்க. ஸோ ரூமில் வந்து இந்த மாதிரி தாங்க ஒரு மூணு டேபிள்ஸ் வச்சுருப்பாங்க நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. பட் இங்கே வந்து நம்ம வெளியிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரக்கூடாது, இவங்கக்கிட்ட தான் நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். பீஸா, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இங்கே, கேக்கு எல்லாமே இவங்கக்கிட்ட நம்ம சொல்லலாம், செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும், நம்ம அதை பே பண்ணிடணும். ஸோ யூஸ்வலாக பர்த்டே பார்ட்டினா நம்மளே எல்லாமே ஹோஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க, ரொம்ப ஈஸி வேற. ஸோ இந்த ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்காங்க பாருங்கள் போர்டு, அதில் குழந்தையோட பேர் எழுதி நமக்கு அழகாக வச்சுருவாங்க. ஸோ நான் போன சமயம் பர்த்டே பார்ட்டிஸ் எதுவும் நடக்காதனால ரூமெல்லாம் ஃப்ரீயாக இருந்துச்சு, உங்களுக்கு இதை காமிக்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க என்ன மாதிரி வந்து பிள்ளைங்களை எங்கே கூப்பிட்டு போவாங்க, எப்படி பர்த்டே பார்ட்டி பண்ணுவாங்க, அதுக்கெலாம் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து யூஎஸில் இருக்கீங்க, இந்த மாதிரி கோல்ட் பிளேசஸில் இருக்கீங்கன்னா இன்டோர் பிளேசஸ் வந்து என்னென்ன அவைலபிள் இருக்குன்னு கண்டிப்பாக பாருங்கள். நானுமே வந்து பாஸ்டனில் வேறு வேறு இடமெல்லாம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து பெல்லரிக்காவில் இருக்குது, நான் கூட்டிகிட்டு போன இடம். இங்கே வந்து வைஃபை வந்து ஃப்ரீயாக இருக்குது, நல்லா வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இங்கே ரெண்டு மசாஜ் சேர் வேறு இருக்குதுங்க, நல்லா ஜம்முன்னு நம்ம உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த கேம், அந்த என்ன சொல்கிறது, நம்ம டக் வந்து பிக் பண்ணலாம், பொம்மை பிக் பண்ணுறது, $1 போட்டுட்டு அதை பிக் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரி குட்டி குட்டி கேம்ஸுமே பிள்ளைங்க வந்து ஃபன்னாக விளையாடுறதுக்கு வசதியை அங்கே வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மசாஜ் சேர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் நான் இந்த தடவை வந்து அதிலலாம் உட்காரலைங்க. ரொம்ப $2 6 minutes அலோவ் பண்ணுவாங்க போல இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மசாஜ் சேர் நான் ட்ரை பண்ணல. அடுத்து நீங்கள் இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஹரிகேன்ஸ் சிமுலேட்டர். இது என்னன்னா, இதுக்குள்ள போய் நின்னுக்கிட்டோம்னா நல்லா காத்து வந்து பயங்கர ஸ்பீடா அடிக்கும். ஸோ இங்க வந்து இவங்க விளையாடும் போது வேர்த்து ரொம்ப ஹாட் ஆயிடுவாங்கல்ல. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, விளையாண்டு முடிச்சோடனே பிள்ளைங்க இங்க வந்து கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு காத்து வர்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ நிச்சயமா என் பசங்களும் இங்க வந்து நிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்கலாம், இப்ப அவங்க வந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க விளையாடுற டைம்ல தான் உங்களுக்கு இந்த இடத்துல வேற என்னென்ன இருக்குன்னு காமிக்கலாம்னு நினைச்சேன். ஸோ இது வந்து இந்த என்னது, கார் ரேசிங் அதில் உட்காந்துட்டு நம்ம விளையாடலாம். இந்த வீடியோ கேம்ஸ் மாதிரி தானே இருக்கும், நம்ம கார் ஓட்டிகிட்டே விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி பக்கத்தில் இன்னுமே ஒரு 2-3 ஐட்டம் இருக்குது, அந்த ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. ஸோ இங்கே வந்து அந்த ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து தண்ணி தவிக்குது, ரொம்ப இதாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது அப்படின்ட்டு வருவாங்க. ஸோ அந்த நேரம் வாங்கிக்கலாம். நான் மோஸ்ட்லி பிள்ளைங்களை வெளியில் தாங்க கூட்டிகிட்டு போவேன், ஏதாவது வாங்கணும் இங்கெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ பிள்ளைங்க வந்து நம்ம இங்கே கூப்பிட்டு வந்தோம்னா வெளியில் போகாமல் இங்கேனக்குள்ளேயே நம்ம என்னென்ன வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இன்னும் பாருங்கள், நல்லா விளையாண்டுட்டுருக்கேன் நான். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ட்ராம்ப்ளின் பார்க் ஃபுல்லாகவே சுற்றி காமிச்சிட்டேன். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ ஒரு நாள் வந்து அவளை இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான்னா அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். நல்லா விளையாண்டு முடித்த உடனே இந்த ஹரிகேன் சிமுலேட்டருக்குள்ளே போய் நல்லா ஜில்லுன்னு காற்று வாங்கணும், அது என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து $2 அந்த மிஷினுக்குள்ளே நம்ம விடணும். விட்டாச்சு, உள்ளே போயிட்டாங்க பாருங்கள், நல்லா வந்து காற்று ஸ்பீடாக அடிக்கும், சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு டே வந்து ஃபுல்லாக நல்லா ஆல்டிடியூட் ட்ராம்ப்ளின் பார்க்கில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னொரு நாள் எங்கே போனோம் அப்படின்னா ஐ செக்அப் பண்ண போனோம். ஸோ பொதுவாக யூஎஸில் இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் கட்டுவோம். ஸோ இன்சூரன்ஸ் கட்டும் போது அங்கே அதுலேயே வந்து நமக்கு இந்த ஃபிசிக்கல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு கண் செக் பண்ணுறது, பல் டென்டிஸ்ட் கிட்ட போகிறது, நம்மளோட ஃபிசிக்கல் பாடி செக்அப், இது எல்லாமே வந்து அந்த இன்சூரன்ஸ் கவர் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பிள்ளைங்க பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் இப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்குவேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க கிளாஸ் கட் பண்ணாமல் நம்ம அந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ கண் வந்து ரொம்ப முக்கியங்க. இப்போ வந்து நிறைய கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் தான் பார்க்குற மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் வந்து ஒரு தடவை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ யூஎஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இன்சூரன்ஸ் கவர் பண்ணிச்சுன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள், ஐ செக்அப்லாம் நல்லா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து நான் டாக்டர்கிட்ட பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவள் ஐ செக்அப் பண்ணும் போதே இந்த டாக்டர் ஆஃபீஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்க
படிக்கன்னு நினச்சேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த டிவியில் வந்து ஸ்லைட்ஸு சூப்பராக போட்டிருக்காங்கங்க. அந்த கண்ணை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி, இல்லைன்னா வெயிட்டிங் ரூமில் உட்காந்துருக்கிறதுக்கு போரே அடிச்சிடும். என்ன பண்ணுறது இல்லை, ஒரு மணி நேரம் உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 25 to 30 minutes ஆகும். இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கும் போது நமக்கு இந்த மாதிரி நல்ல உபயோகமான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் அதை உங்களுக்கும் கவர் பண்ணேன். நீங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த வந்து பொறுமையாக பாஸ் பண்ணி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஃபன் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, நிறைய இருக்குது, அது எல்லாமே நீங்கள் பாருங்கள். நான் ஒரு ஃபுல் ஸ்லைட் ஷோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் டாக்டர்கிட்ட கூட நான் வரும்போது சொன்னேன், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டிவியில் வந்து இந்த ஸ்லைட் ஷோ போடுறது இன்னுமே நிறைய ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ எங்களோட டாக்டரும் வந்து அந்த டெல்லரிக்கால தான் இருக்காங்க. ஸோ அவங்கள தான் நாங்கள் போய் விசிட் பண்ணுவோம். எல்லாருமே 4 பேருமே வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ஐ செக்அப் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண கண்ணாடி கூட வந்து இங்கே ரீசைக்கிள் பண்ணலாம். அப்புறம் நமக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்கன்னா நம்ம இங்கேயே கண்ணாடியுமே வாங்கிக்கலாங்க, இல்லைன்னா வெளியில் போய் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து நல்லா கொஞ்சம் பிராண்ட் எக்ஸ்பென்சிவ் கிளாஸஸ்ஸு சன்கிளாஸஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க இவங்க. ஸோ இது வந்து டாம் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிராண்டு, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது எல்லாமே ஆனால் ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அவங்க ஃபேஸ் நல்லா சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம மூஞ்சியோட ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணாடி எது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நமக்கு நல்லா சொல்லுவாங்க. இந்த மேலே இருக்கிறது வந்து ஸ்வரோஸ்கி கிளாஸஸ்ஸு, அது பார்த்திங்கன்னா அங்கே கல்லெல்லாம் நல்லா சைடில் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதான் நான் எனக்கு மொதல் கண்டுபிடிக்க தெரியல, அப்புறம் தான் நான் பார்த்தேன். நல்ல கிட்டக்க பார்த்திங்கன்னா அந்த நல்லா தெரியுது, அங்கே வந்து நல்ல ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அழகாக வச்சுருக்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து பிடிக்கும் இல்லையா நல்லா மாடர்னாக இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி போடுவாங்க. அப்புறம் இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கிளாஸஸ் இருக்குங்க. ஸோ நம்ம போலரைஸ்டு கிளாஸஸ்ஸு சன்கிளாஸஸ்ஸு, அப்புறம் நம்ம வந்து நார்மலாக போடுற கண்ணாடி ஃப்ரேம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் நம்ம லென்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு அந்த ஃப்ரேம் மாடல் பார்க்குறதுக்கு தான். அது இப்போ கொரோனா இருக்கிறதுனால நீங்கள் எதையாவது டச் பண்ணிங்கன்னா கூட அவங்க வாங்கி வச்சுட்டு சானிடைஸ் பண்ணிட்டு தான் திரும்ப வைப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து பயங்கர கிளீனாக பார்த்து பண்ணுறாங்க. இப்போ சாட்டர்டே ஈவினிங், ஸோ நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டோம், உங்களையும் கூட்டிகிட்டு போகிறோம். எங்கள் ஊர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒண்டர்லேண்ட் மாதிரி இருக்குதா? ஏன்னா ஃப்ரைடே வந்து பெரிய ஸ்னோ ஸ்ட்ராம் அடிச்சிருச்சுங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விழுந்துருச்சு. நான் லாஸ்ட்டாக வந்து ஸ்ருதி ஸ்னோ க்ளீன் பண்ணுற கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்னோவாக காமிச்சு காமிச்சு உங்களுக்கே போர் அடிச்சிடும். இன்றைக்கி வந்து நாங்கள் காரில் போகும்போது அப்படியே உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோடு சூப்பர் க்ளீனாக இருக்குல்ல, ஆனால் சைடில் தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது எங்கள் ஊர். ஆனால் நான் அன்னைக்கு கிளம்புன டைம் சரியான டைமு, சன் செட் ஆகுது. எனக்கு சன்செட் பார்க்கணும் ரொம்ப பிடிக்கும், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலும் எங்கே போனாலும் சன்செட் டைம்க்கு என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போங்கப்பா அப்படின்னு நான் கேட்பேன். ஏன்னா அது எனக்கு அந்த வானம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இன்றைக்குமே வந்து நல்லா வந்து ஸ்கையை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்ம எங்கே போக முடியுங்க, மாலுக்கு தான் போக முடியும். ஏன்னா வெளியில் சுற்ற முடியாது, குளிராக இருக்குது இல்லையா. ஸோ மால் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பாப்பாவுக்கு பண்ண வேண்டியிருந்துச்சு, அதனால நாங்கள் அங்கே தான் போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஒர்க்கிங் டேஸில் வந்து காலையில் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு சாயங்காலமாக தான் எங்கேயாவது கூட்டிகிட்டு போக முடிஞ்சிச்சு. இப்போ சாட்டர்டேனால வந்து நல்லா ஃப்ரீயாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு இப்போ கிளம்பியிருக்கோம். ஸோ எங்களோட பிளான் என்னென்னா, பாப்பாவுக்கு என்னென்ன கடை போகணும்னு நினைக்கிறாலோ அந்த கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அங்கேயே வந்து டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ சிக்னலில் நிற்கும் போது உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியுதா, ஒரு பெரிய மலை மாதிரி குமிச்சிருக்காங்க பாருங்கள். அதுதான் ஸ்னோ ஸ்ட்ராம் வந்து அப்படி தாங்க ரோடை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ குமிஞ்சிரும். நிறைய கடைகள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் குமிச்சு குமிச்சு இருக்கும் ஸ்னோ. இது அதுதான் அந்த வின்டர் டைமில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஸ்னோ பெஞ்ச உடனே மழை வேற பெஞ்சிச்சு எங்கள் ஊரில், அப்போ வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நல்லா வந்து ட்ரைவ் பண்ணி நம்ம வந்து மாலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பாப்பா எந்த கடைக்கு போகிறா அப்படின்னா, ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரி பிராண்ட் ஒன்று இருக்குது, அவங்களோட கடை தான் ஆஃப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நிறையா ஸ்போர்ட்ஸ்க்குரிய
ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கு பண்ணுறவங்களுக்கு மேட்சாக லெக்கிங்ஸு டாப்ஸு இது எல்லாமே இங்கே விற்கிது. ஸோ நல்ல துணி சூப்பராக இருக்குதுங்க. இங்கே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், செல்ஃப் கேர் இஸ் நாட் செல்ஃபிஷ். எப்பயுமே வந்து நம்மளே கேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து வெளியில் வரணும், நமக்கு பிடிச்ச துணி வாங்கணும், நமக்கு பிடிச்சதை டேக் கேர் பண்ணிக்கணும். அதுதான் அவங்க அங்கே எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அது மாதிரி தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ எனக்கு வந்து என் பிள்ளைங்க ஹாப்பியாக இருந்தாலே எனக்கு ரிலாக்ஸேஷன் ஆயிரும். அவங்க கூட்டிகிட்டு போகிற கடையெல்லாம் நான் நல்லா ரசிப்பேன். இங்கே வந்து சூப்பராக வச்சுருக்காங்கங்க. பொதுவாக வந்து இந்த கடையில் நிறைய லெக்கிங்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் இருந்தது. அதாவது அந்த இடுப்பில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்குது. அப்புறம் சட்டையுமே வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனால் பாப்பா மெயினாக இன்றைக்கி வந்தது வந்து லெக்கிங் வாங்கிறதுக்கு தான் வந்தா. அதனால் அவள் லெக்கிங்ஸாக தான் பார்த்துட்டு இருந்தா. இந்த கடை வந்து புது கடை, அந்த மாலில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்க்குறோம். அதனால் எனக்கு வந்து பார்க்கும்போது நல்ல செட்டப் வந்து வேறு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சம்மர் மூடு க்ரியேட் பண்ணுறதுக்கு பாருங்களேன், ஒரு க்ரீன் லான் போட்டு ஒரு நாய்க்குட்டி உட்காந்துருக்கு, இங்கே ஒரு பார்பிக்யூ இது வச்சுருக்காங்க. அப்புறம் சுற்றி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த யோகா பேண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து பைக் ஷார்ட்ஸ், நம்ம இந்த சைக்கிள் ஓட்டும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி பைக் ஷார்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து அவள் லெக்கிங்ஸ் வாங்கிக்கிட்டு அடுத்து வந்து அவளுக்கு பிடிச்சது வந்து அக்சசரிஸ். அந்த செயின் வந்து அவளுக்கு வாங்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், வெரைட்டியாக வாங்கணும்னு நினைப்பா. ஸோ அதனால் அந்த கடைக்கு வந்திருக்காங்க. இங்கே வந்து நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கங்க. நான் வந்து எப்பயுமே இந்த செயின் கடைக்கெலாம் வந்தால் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் மனசுக்குள்ளே தான் வச்சுக்குவேன், சொல்ல மாட்டேன். என் பிள்ளைங்களும் அதே செலக்ட் பண்ணுறாங்களா இல்லை வேற பார்க்குறாங்களா அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் வந்து இன்றைக்கு வந்து பாப்பா நான் செலக்ட் பண்ணதே தான் பண்ணால் எதுனா இந்த செயின், இந்த முத்து ஒன்று தெரியுது இல்லைங்க, அதுதான் அவன் வாங்கினான். ஸோ எல்லாமே சுற்றி சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க. இந்த இதில் வந்து என்னென்னா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து ஒரு செயின் வாங்கினா இன்னொரு செயினும் நம்ம கண்டிப்பாக வந்து ஃப்ரீனால எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அவளுக்கு வந்து ரெண்டு செயின் எடுக்கிற வேலை இருந்துச்சு. ஸோ நம்ம தான் கேர்ள்ஸ் ஆச்சே ரொம்ப டைம் எடுப்பாங்க ஒரு பொருள் வாங்கணுன்னா. இன்னைக்கு போய் ரெண்டு ஜாமான் தாங்க வாங்கினா, ஆனால் 2 hours மேலே அந்த மாலில் சுற்றி இருக்குது. இந்த செயின் எடுக்கிறதுக்கு ஒரு 25 minutes ஆக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அல்ஃபபெட்ஸ் வச்சுருந்தது, எம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சைடுமே வந்து நிறைய அந்த ஏபிசிடி அந்த அல்ஃபபெட்ஸ் இந்த BDRலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஷாப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செம பசி ஆயிடுச்சுல. ஸோ அதனால் இங்கே மால்லே வந்து ஃபுட் கோர்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், நம்ம போய் எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். ஜாப்பனீஸ் இருக்கும், சைனீஸ் இருக்கும், தாய் இருக்கும், அப்புறம் வந்து டாக்கோபெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடை இருக்கும். நிறைய வித்தியாச வித்தியாச கடை இருக்கும், நமக்கு எங்கே வேணால் பார்த்துக்கலாம். இப்போ என் பாப்பாவும் வெங்கடேஷும் வந்து அந்த மாஸ்டர் ஓக் அப்படின்னு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அங்கே தான் அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்டேன், டாக்கோபெல்லில் வாங்கினேன் நான். ஸோ இது வந்து வெங்கடேஷோட ஃபுட்டு பாருங்கள், ரைஸும் சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸ்ருதி குட்டி என்ன வாங்கியிருக்கு அப்படின்னா நூடுல்ஸு, அதுக்கப்புறம் 2 variety சிக்கன், ஆரஞ்ச் சிக்கன், இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஸ்பைசி சிக்கனு. அவளுக்கும் நல்லா பசிச்சிருச்சு, அதனால் அம்மா எனக்கு செம பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் போ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அது நான் வந்து என்ன வாங்கினேன்னா கெசேடியா வாங்கினேன். நான் சனிக்கிழமை சிக்கன் சாப்பிட மாட்டேன், அதனால் நான் என்ன பண்ணேன்னா வெஜிடபிள்ஸ் போட்டு கெசேடியா, அது பெரிய கெசேடியா தான் அதில் மடித்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எங்கள் டின்னருமே அங்கேயே முடிச்சிட்டோம். ஸோ சாட்டர்டே முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கிளிப்பிங் வந்து ஃப்ரைடே ஸ்னோ பயங்கரமாக விழுந்துச்சுன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து பாப்பா க்ளீன் பண்ணது. ஸோ அவள் ஃபெப்ரவரி பிரேக்கு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி 2-3 ஆக்டிவிட்டீஸ் பண்ணதில் எனக்குமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. திங்கக்கிழமையிலேருந்து ஸ்கூலு திரும்ப பேக் டு நார்மல் லைஃப் ஆரம்பிக்கணும். ஸோ இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ ஷென்பா உங்களுக்கு வந்து மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்கள் டேயை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப். பாய்.